தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வேளாங்கண்ணி பேராலயம் அருகே திமுக சார்பில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம் அருகே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்ட செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவருமான கௌதமன் மற்றும் தலைமைக் கழக பேச்சாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். வேளாங்கண்ணி பேரூர் செயலாளர் மரிய சார்லஸ் தலைமையிலும் கீழையூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர் கௌதமன் பேசுகையில், தமிழக மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கும் தலைவர் ஒருவர் உண்டு என்றால் அது திமுக தலைவர் மட்டுமே என புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தாட்கோ தலைவர் மதிவானன், தலைமைக் கழக பேச்சாளர் ஈரோடு இளைய கோபால், வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா, மாவட்ட கவுன்சிலர் கௌசல்யா இளம்பரிதி, மாவட்ட பிரதிநிதிகள் இளம்பரிதி, ஞானசேகரன், ஒன்றியக்குழு துணைத் தலைவர் சௌரி ராஜன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். முதலையை பிடிப்பு என்று சொன்ன கடைசியிலே மீன்களை சாகடித்தார். இவர்தான் இந்த நாட்டிலே பெரிய வளர்ச்சியை உருவாக்குகிறார் என்று சொன்னார். நீங்கள் எல்லோரும் நம்பினீர்கள். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடியவர் அவர் உயரமாக இருக்கிறார், கம்பீரமாக இருக்கிறார். 3-4 கோட்டுகளை போட்டுக்கொண்டு அவர் பேசுகிறார், உண்மையை தான் சொல்வார் போல என்று இந்தியா நம்பி மீண்டும் 2வது முறையும் அவரை பிரதமராக ஆக்கியிருக்கிறது. 3வது முறையும் அவரை பிரதமர் ஆக்கினால் இனிமேல் இந்தியாவிலே தேர்தலே கிடையாது, அவர் அதிபர் தான் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசுகிற போது நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், ஒரு பண்பட்ட இதயம் படைத்தவர். சுனாமி 2004 சுனாமி வந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பாதித்த மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்தார்கள், உயிர்களை இழந்தார்கள். அந்த மக்களுக்கு இல்லங்களை கட்டித்தர வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்து, அவர்களுக்கு வீடு அமைத்து கொடுத்து, மின்சாரம் கொடுத்து, சாலை செய்து கொடுத்து, அவர்களுக்கு நிரந்தரமாக இடமும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த இடத்தை 66 சென்ட் இடத்தை 1,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அந்த 72 பேருக்கு கொடுத்த மகராசன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். நான் முன்பே சொன்னேன், இந்த பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கல்வி பெற்றவர்களுக்கு தெரியும். அந்த பெயரை தாங்கி இருக்க என்று சொன்னால் அவர் பெயருக்கு களங்கம் இல்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒன்றிய கழக செயலாளர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு